வணக்கம். நம்ம இந்திய நாடு எல்லா விதத்திலையும் முன்னேறி ஒரு வல்லரசு அப்படிங்கிற பேர் எடுக்கணும். அதோட இந்தியா இந்தியர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாலே உலகம் பூரா பெருமைப்படுற அளவுக்கு நம்ம இந்தியாவுடைய தரமும் சரி, மக்களுடைய தரமும் சரி, இந்தியர்களுடைய தரமும் எல்லாமே உயரணும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய கனவாக இருக்குது. ஆனால் அதுக்கு என்னென்னலாம் தடையாக இருக்குது, அதுக்கு சமுதாயத்தில் என்ன விழிப்புணர்வு வரணும், அதில் மக்களும் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கணும், அதுபோக நம்ம அரசியல்வாதிகள், நம்மளுடைய நீதித்துறை, காவல்துறை, சட்டங்கள், இதிலெல்லாம் வந்து என்னென்னலாம் சீர்திருத்தம் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ருத்ரதாண்டவம் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தில் வந்து பேசிக்காக சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். அதாவது இந்த போதைக்கு அடிமையாகி இளைய சமுதாயம் எப்படி கெட்டு போகுது அது அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் வந்து சொல்கிறாங்க. அதனால தான் ஒவ்வொருத்தர் ஃப்யூச்சர் போகுது. குழந்தைகளை வந்து எப்படி நம்ம கவனிக்க தவறுனா அவங்க வந்து இந்த மாதிரி போதை அப்படிங்கிறது என்னென்ன ரூபத்துலாம் அது வர ஆரம்பிக்குது, அதை வந்து எப்படி இப்படியெல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுறதுனால இப்படியெல்லாம் அவங்களுடைய ஃப்யூச்சர் மிஸ்யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அதாவது கரெக்டாக அதை எடுத்து இதை நம்ம எல்லாருமே பேரண்ட்ஸும் கவனிக்கணும், இளைய சமுதாயம் பார்த்துட்டுக்கும் கவனிக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு இதில் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக வந்து மனிதர்கள் நமக்குள்ளே வந்து சமுதாய சிந்தனை, அதாவது ஏற்றத்தாழ்வுங்கிறது இல்லாமல் மனித அவமானத்தோட நம்ம எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு மனிதநேயத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய தலைவர்கள் எல்லாம் உருவாய், டாக்டர் அம்பேத்கர் மாரு, அறிஞர் அண்ணா மாரு, பெரியார் மாரு, எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் அவர்கள், இப்படி எல்லாருமே வந்து அந்த கருத்துக்களை வந்து நம்மக்கிட்ட வந்து போதிக்கணும், இது வந்து மனசில் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கருத்துக்களை பூரா வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அது என்ன ஆகி போச்சுன்னா இந்த கருத்துக்கள் எல்லாம் சொன்னாங்க பாருங்கள், இவங்கெல்லாம் என்ன ஜாதி என்னன்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு கூட்டம் கிளம்பி அது எங்கள் ஜாதியை சேர்ந்தவங்க, எங்கள் ஜாதி எங்கள் மதத்தை சேர்ந்தவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்பாக வந்து அதை வச்சு அரசியல் பண்ணுறது, அதை வச்சு பிழைப்பு நடத்துறது அப்படிங்கிற லெவல் எல்லாம் வந்து எந்தெந்த அளவுக்கு வந்து புறையோடி போயிருக்குது அப்படிங்கிறத வந்து அதையும் வந்து சுட்டி காமிச்சிருக்காங்க. அதை வந்து ரொம்ப போல்டாகவும் செஞ்சுருக்காங்க. அதை களையணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மதங்கள் அப்படிங்கிறது வந்து மனிதனுக்கு வந்து மதங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் வந்துருச்சு, ஆனால் அது மதம் பிடித்த மதமாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறத வந்து